வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீண்ட நாள் கழித்து நம்ம எல்ஏசி நிறுவனத்திலிருந்து ஒரு 200 காலிப்படையினர்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் ஆஃப் பிளேஸிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கும், அதர் ஸ்டேட் போகணும் அவசியம் கிடையாது. மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட எலிஜிபிள் தான், அழகாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். எந்த ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு பேசிக் சேலரியாக ஸ்டார்டிங்கே 32,000 பர் மந்த்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் என்ன விதமான கேட்டகரியில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் 1x1 டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிட்லிருந்து. இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எல்ஏசியிலிருந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிட்டட்லேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன விதமான போஸ்ட்னு எடுத்துட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த கேட்டகரிலாம் இப்போது வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த அறிவிப்பில் ஒரு 200 காலிப்படையினங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஓவராலே ஒரு 10 வேகன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டுக்கு 10 வேகன்சி மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த மாதம் 25ஆம் தேதி, அதாவது 25/7/2024லேருந்து அடுத்த மாதம் 14/8/2024 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 7-14 முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்கள் மெயில் ஐடி ஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஜ் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான சேலரினு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக 32,000 பர் மந்த் அப்படிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹெச்ஆர்ஏ அதர் பெனிஃபிட்ஸு பிஎஃப் எல்லாம் பிடித்தது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 32,800 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட்னு எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 21 மேக்ஸிமம் 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1/7/2024 அன்றைக்கி மினிமம் நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். எனி டிசிப்ளின் நீங்கள் எந்த டிசிப்ளினாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் மட்டும் போதும், இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் விண்ணப்பிச்சிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் எதுவும் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கான பேசிக் நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் போதும், அழகாக நீங்கள் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் எல்லாமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டேரக்ட் இன்டர்வியூ இருக்கும். இந்த ரெண்டு மூலியமாக தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 200 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200 க்வெஸ்சன் கேட்பாங்க. 120 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நடைபெறும். இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு இருக்காது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 0.5 நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ப்ரோ இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவும் இருக்கான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது. ஒரு 800 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 நான் ரீஃபண்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ஸ் எல்லாம் மூடு இருந்துச்சுன்னா நீங்கள் அது மூலியமாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.